Welcome to Eggg's channel. நம்ம போன வீடியோல வந்து பாதி நம்ம ஃபுட் சயின்ஸ் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட் 1 பார்த்தோம். நம்ம கவர் பண்ணிக்கிறது ஃபுல்லா நம்ம வந்து சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னையிலேருந்து மிச்சதை வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ், ஸோ எக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் வந்து சிக்கன் வந்து தான், எக் ஆஃப் அ சிக்கன் தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட சீஃப் ப்ரோட்டீன் ஆஃப் எக் ஒயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவா அல்புமின், கோனல் அல்புமின், ஓவா மியூசின் அண்ட் அபிடின். ஸோ இந்த ப்ரோட்டீன்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்குது? ஓவா அல்புமின், தென் கோனல் அல்புமின், தென் ஓவா மியூசின், தென் அவுடன். ஸோ நம்ம எல்லாருக்கும் இது மட்டும்தான் தெரியும், இதுவும் சில பேருக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டுமே யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த நாலுமே நம்ம எக் ஒயிட் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. ஸோ மேஜர் ப்ரோட்டீன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எக் யோக்கில் நம்மளுக்கு வந்து லிப்போவிட்டலின்ஸ் அண்ட் லிப்பாவிட்டலின், இது வந்து காம்போசிஷன் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீன் தான். ஸோ நம்மளுக்கு மேஜர் ப்ரோட்டீன் இங்கே எக் யோக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து லிப்போ ப்ரோட்டீன் தான் சொல்லணும். ஸோ அதோட நம்மளுக்கு பிரான்ச் தான் வந்து லிப்போ விட்லின்ஸ் அண்ட் லிப்போ விட்லின். ஸோ இதில் ஃபேட் வந்து நம்மளுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எக் யோக்லன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் ஃபாஸ்போலிபிட்ஸ். ஸோ நம்மளுக்கு எக் ஒயிட்டுக்கு தனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ எக் ஒயிட்டுக்கு தனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, நம்மளுக்கு எக் யோக்குக்கு ப்ரெசெண்ட்டாக தனியாக ப்ரெசெண்ட்டாக இருக்குது. ஸோ எக் யோக் அண்ட் எக் ஒயிட், ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள நம்ம ப்ரோட்டீன் படிச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஃபேட் வந்து இருக்குது. ஸோ ஃபேட் வந்து ட்ரைக்ளிசரைட் அண்ட் பாஸ்போலின், தட் இஸ் லெசிபின். ஸோ ஒரு எக் வெயிட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 கிராம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் அண்ட் இட் இஸ் அ பயாலஜிக்கலி நம்மளுக்கு ஹை வேல்யூ ப்ரோட்டீன். ஸோ எக் யோக் இருந்து நம்மளுக்கு வந்து அதர் நியூட்ரியன்ஸையும் வந்து சப்ளை பண்ணுது, லைக் வந்து நம்மளுக்கு அயன், விட்டமின் ஏ, ரிபோஃப்ளேவின், ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B12. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரோல் ஆஃப் எக் இன் குக்கரி. ஸோ எக் வந்து நம்ம குக்கரியில் வந்து எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாயில் பண்ணி இல்லைனா ஸ்க்ராம்பிள் பண்ணி இல்லை போச் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திக்கனிங் ஏஜென்ட்டாக ஆட் பண்ணுவாங்க, கஸ்டர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு திக்கனிங் ஏஜென்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மயோனைஸில் வந்து நம்மளுக்கு எமல்சிஃபைங் ஏஜென்ட்டாக ஆட் பண்ணுவாங்க, அண்ட் தட் டு எக் யோக். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லீவனிங் ஏஜென்ட்டாக ஆட் பண்ணுவாங்க கேக்ஸில், நெக்ஸ்ட் கட்லெட்ஸில் பைண்டிங் ஏஜென்ட், இன்டர்ஃபியரிங் சப்ஸ்டன்சஸ் ஐஸ்கிரீம்ஸில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார்னிஷிங் ஏஜென்ட்ஸ், அதாவது சூப்ஸில் நம்மளுக்கு வந்து திக் சூப்ஸ் அந்த மாதிரி இதுலலாம் நம்மளுக்கு வந்து கார்னிஷிங் ஏஜென்ட்ஸாக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டர்ட்ஸில் வந்து திக்கனிங் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸாக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ரிச்சிங் ஏஜென்ட் அண்ட் கஸ்டர்ட்ஸில் நம்மளுக்கு இம்ப்ரூவ்ஸ் கலர் ஆல்சோ. 1 minute டைம் தரேன், வீடியோவை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து அசஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸஸ் பார்க்கணும். ஸோ சாய்ஸஸில் வந்து ரெண்டுமே ட்ரூவா இல்லை ரெண்டுமே ஃபால்ஸா இல்லை ரெண்டுமே நம்மளுக்கு ஒன்று ஃபால்ஸ் ஒன்று ட்ரூவான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு டைப். நெக்ஸ்ட் வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஏ இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, இந்த மாதிரி க்வெஸ்சனும் வந்து நம்மளுக்கு சாய்ஸஸில் கொடுப்பாங்க. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ ஆர் இஸ் த ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, இந்த மாதிரியும் நம்மளுக்கு சாய்ஸஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசஷன் அண்ட் ரீசனுக்கு சாய்ஸஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அசஷன். ஸோ ரீசனை வந்து பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் வந்து அசஷன் பாருங்கள். அசஷன் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அசஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்கணும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸாக பார்த்துட்டு உங்கள் சாய்ஸாக எழுதி வச்சுக்கோங்க, சப்போஸ் இது ட்ரூனா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாய்ஸ்க்கு ஏற்றபடி இப்போ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏனா, ஸோ அசர்ஷன் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து பட் போட்டுட்டு ஆன்சர் ரெண்டுத்துக்கும் சேமாக வருதான்னு பார்க்கணும். ஸோ எக் யோக் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் மயோனைஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா
Egg yolk serve as an emulsifying agent in the preparation of mayonnaise. So, appo indha rendume correct da. Appo indha mari type la nammalku enna varum? A is true and R is the correct explanation of A. So, indha answer varum. Appo nammalku inga enna answer varum? A is true and R is true. So, idhum true or false nu paathittu nammalku inga vanda answer tick pannalam. Avladha indha mari assertion and reason type. Next பார்த்தீங்கனா flesh foods. So flesh foods ல வந்து நமக்கு மூணு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து meat, ஒன்னு வந்து poultry, ஒன்னு வந்து fish. So meat னு பார்த்தீங்கனா நமக்கு என்னென்ன வரும்? பார்த்தீங்கனா நமக்கு வந்து warm blooded animals like நமக்கு four legged animals. அதுல நமக்கு மெயினா வந்து இங்க meat சாப்பிடுறவங்க வந்து நமக்கு cattle தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. Next pigs வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. So, in the rendu and the adhikama saapthuvaanga. So, in the meats after po, namlik evlo calories karikkinna, 86 calories and 19.4 grams of protein per 100 gram ka namlikka karikkum. And it is also excellent source of B-complex vitamins. So, B-complex vitamins vandhi namlikka pinnadi padipo, adhadhu water-soluble vitamins. Next pathina it is also an excellent source of iron. So nama vandu idu aad curry la saaprappo nammalku excellent source of iron nu solvanga and the liver. So adhu da inge vandu na potruken. So it is also an excellent source of vitamin A. Next pathina tender cuts of beef, lamb, pork idella nama vandu saapramaatom. But in the mari tender irukka meat la endha types of namak cooking methods vandu அப்ளை பண்ணுவோன்றதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் படித்து வைக்கணும். இப்போ டெண்டர் மீட்ஸ்க்கு வந்து நம்ம ரோஸ்டிங், ப்ராயிலிங், பேன் ப்ராயிலிங் அண்ட் சாரி ரோஸ்டிங் அண்ட் பேன் ப்ராயிலிங் இஸ் சேம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரையிங், கிரேசிங், ஸ்டூவிங் அண்ட் ப்ரெஷர் குக்கிங். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து டெண்டர் மீட்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி. ஸோ பவுல்ட்ரியில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கவர் ஆகும்னா சிக்கன், அதுக்கப்புறம் டக்கு, கீஸு. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து சாப்பிட்றது வந்து மெயின்லி வந்து சிக்கன். ஸோ நம்மளுக்கு மற்ற இடத்துல வந்து டர்க்கியும் சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் காமனாக சாப்பிட்ற மீட்டு. அதில் அண்ட் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதான் மெயின் வந்து மீட்டோடது. நெக்ஸ்ட் இதில் எல்லாம் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குன்னா அப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரோட்டீனோட இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். ஸோ பில்டிங் பாடி டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பவுல்ட்ரி ஃப்ளஷ் வந்து நம்மளுக்கு பி விட்டமின்ஸும் வந்து ஒரு குட் சோர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் சம் மினரல்ஸும் இருக்குது. ஸோ பவுல்ட்ரிக்கும் சில மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ஓல்டர் அண்ட் டஃபர் பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது, டெண்டர் பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஓல்டர் மெத்தட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா சாரி ஓல்டர் வந்துக்கு நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெண்டர் பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரை ஹீட் மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ ட்ரை ஹீட் மெத்தட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம்ல. ஸோ ரோஸ்டிங் அந்த இதுதான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிஷ். ஸோ ஃபிஷ்ஷு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃபின் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம், செல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வெரைட்டியில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் வந்து அதில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னா 20%. ஸோ ப்ரோட்டீனுக்கு அடுத்தபடியாக இட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் N3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம சாப்பிட்றனால நம்மளுக்கு கார்டியாக் டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஆயில்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷாக சாப்பிட பிடிக்கலன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஷ் லிவர் ஆயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து குட் தெரப்பியூட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ அண்ட் பி. அண்ட் இட் இஸ் ஆல்சோ குட் சோர்ஸ் ஆஃப் நியாசின் அண்ட் விட்டமின் டி. ஸோ நியாசின் நம்மளுக்கு வந்து பெலக்ரா வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அந்த இந்த டயட்டுக்கெலாம் நம்ம வந்து ஃபிஷ் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் இஸ் யூஸ்வலி குக்டு பை ட்ரை ஹீட் மெத்தட்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம அப்ளிகபிள் பண்ணுவோம். ஸோ நீங்களே எடுத்துக்கோங்க, வீட்டில் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒன்று வந்து ரோஸ்ட் பண்ணி கேட்பீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து குழம்புல போட்ட மீன் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம குக் பண்ணுறது வந்து ப்ராயிலிங், அதாவது ரோஸ்டிங் இல்லைனா பேக் பண்ணுவோம், இல்லைனா டோட்டலாக டீப் ஃப்ரை ஃப்ரை பண்ணுவோம். அண்ட் மாய்ஸ்சரைஸ் ஆல் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், லைக் நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு. நெக்ஸ்ட்
So when fat penetrates between the muscle fiber and bundles of flesh meat. So in the process mande ennen ketranga. So hold pani vechite answer solanga. Yes, marbling. So next nama paaka poradhu vandha spices. So spices la nammalku moona solluvanga. Adhaadha nammalku flavor kudukkuradhu vandha moona solluvanga. One vandha spices moolama nammalku flavor varala, innona herbs moolama flavor varala, innona vandha seasonings moolama flavor varala. So spices vandha nama usually vandha dried roots la nandu irupanga. Like ipa nammalku cloves andha mari இது பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் வரும். ஹர்ப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீசனிங்ஸ். ஸோ சீசனிங்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக பல்ப்ஸ் டைப்பில் இருக்கும். அதாவது நம்ம ஆனியன் அண்ட் கார்லிக் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது. ஸோ ரோல்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் இன் குக்கரி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட மெயின் ரோல் வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கரம் மசாலா வந்து எல்லா ஃப்ளேவரையும் இணைக்கிறது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து யூஸ்ட் அஸ் அ கலரிங் ஏஜென்ட்ஸ். ஸோ கலரிங் ஏஜென்ட்ஸ் தான் நம்ம வந்து கிரேவியில் வந்து டர்மரிக் ஆட் பண்ணுவோம். இல்லாட்டினா லைம் ரைஸில் வந்து நம்ம டர்மரிக் ஆட் பண்ணோம்னா அது வந்து ஒரு கலர் இது ஒரு அப்பீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பஞ்சன்சி கொடுக்கும். ஸோ ஜிஞ்சர் வந்து நம்மளுக்கு சாப்பிட்டா பஞ்சன்சி மாதிரி ஃப்ளேவர் இருக்கும் குக்கரியில். நெக்ஸ்ட் தே ஆக்ட் அஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ ஃபெனுக்ரிக் பவுடர் வந்து நம்ம பிக்கிள்ஸில் போடுறப்போ அதை வந்து நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இட் ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது இதை நம்ம வந்து ஆம்ச்சூர்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ அந்த இது வந்து நம்மளுக்கு சோரிங் ஏஜென்ட் தான் வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து திக்கனிங் ஏஜென்ட்ஸ், அதாவது நம்ம வந்து குருமாவோ இல்லை ஏதாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கிரேவி வைக்கிறப்போ நம்ம வந்து பாப்பி சீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் நத்திங் பட் கசகசா, அதை வந்து நம்ம திக்கனிங் ஏஜென்ட்ஸாக ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, லைக் டர்மரிக் அண்ட் கார்லிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஹேவ் சம் தெரப்பியூட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ தெரப்பியூட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் சுகர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம், கொலஸ்ட்ரால் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வந்து பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீ மூவ் ஆன் டு பிவரேஜஸ். ஸோ பிவரேஜஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு தியர் ஃபங்க்ஷன்ஸ் இன் த பாடி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷிங் நம்மளுக்கு இருக்கும். ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டோன்னா டக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி வரும், ரெஃப்ரெஷ் ஆகும்ல. ஸோ அந்த பேஸிஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நரிஷிங், அதாவது மில்க் ஷேக்ஸில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அதிகமாக போட்டு நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து குடிப்போம்ல. ஸோ இட் நரிஷஸ் அவர் பாடி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஃபி அண்ட் டீ வந்து ஸ்டிமுலேட்டிங்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தூக்கம் வரப்போ ஒரு சூடான காஃபியோ டீயோ குடித்தா நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஸ்டிமுலேட் ஆகும் நம்ம இது பாடியில், அதான். நெக்ஸ்ட் சூதிங், அதாவது வார்ம் மில்க் இல்லாட்டினா ஹாட் டீ குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வார்ம் மில்க் வந்து நம்ம நைட் டைமில் குடித்தோம்னா நல்லா தூக்கம் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்பிடைசர், நம்மளுக்கு சூப்ஸை வந்து அப்பிடைசிங்காக பிவரேஜாக நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப பசியை தூண்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்கோஹாலிக் பிவரேஜஸ். ஸோ ஆல்கோஹாலிக் பிவரேஜஸில் வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து பியர் அண்ட் வைன் வரும். ஸோ இதோட ரெண்டு ப்ராசஸையும் படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நான் எப்படிலாம் கொஷின்ஸ் வரும்னு சொன்னேன்ல, அரேஞ்சர் டைப் கொஷின்ஸில் வந்து இதோட ரெண்டு ப்ராசஸோட மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு பியரில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, மால்டட் பார்லி, ரைஸ், கார்ன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எத்தில் ஆல்கோஹால் அண்ட் நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயின். ஸோ ஒயின் வந்து நம்மளுக்கு ஒயின் ஈஸ் அதாவது சாக்ரோமைசிஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு பண்ணுறது. ஸோ இது நேச்சுரலி நம்மளுக்கு ஸ்கின்ல அந்த கிரேப்ஸோட ஸ்கின்ல வந்து அக்யூமுலேட்டாக இருக்கும், இல்லாட்டி நம்ம வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ க்ரஷ்டு கிரேப் வந்து நம்மளுக்கு 27 டிகிரி செல்சியஸில் வைக்கிறப்போ நம்மளுக்கு ஃபர்மெண்ட் ஆகும். ஸோ ஃபர்மெண்ட் ஆகி நம்மளுக்கு எத்தில் ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைட் அண்ட் ட்ரேசஸ் ஆஃப் ஃப்ளேவர் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பாருங்கள். ஸோ பீர் அண்ட் ஒயின் ஆர் ப்ரொடியூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஈஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். பாய், மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.